வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் திருவையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரகுடியிலேருந்து வந்துட்ருக்கோம். இங்கே ஓங்காரகுடியில் இருக்க நமக்காக ஒரு அன்பர் வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய பேருங்க ஐயா? பேர் லோகநாதன். சரிங்க ஐயா. நீங்கள் எங்கேருந்து வரீங்க ஐயா? திருவையூர். திருவையூர்லேருந்து வரீங்க. எவ்வளோ வருட காலமாக வந்துட்ருக்கீங்க ஐயா இங்கே? 35 வருஷமாக வந்துட்ருக்கீங்க. சரிங்க, இங்கே வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். எனக்கு கிட்டத்தட்ட 35 வருஷமாக வந்துட்டுருக்கேன்னு சொல்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும். எங்களுக்காக ஒரு சில அனுபவங்களுக்கு சொல்ல முடியுங்களா? இல்லை, எல்லாத்தையும் ஐயா கிட்ட கன்சல்ட் பண்ணி தான் எதாக இருந்தாலும் செய்வோம். சரிங்க. அதனால் தனியாக செப்பரேட்டாக எதுவும் பண்ணுறதில்ல. நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்கிறேன், நினைக்கணும்னு போகிறேன்னா அதை அவரே சொல்லிடுவார். மனசில் சொல்லணும்னு நினச்சிட்டு போகிறதும் ஆசை நீங்கள் போய் பார்க்குறப்பே சொல்லிடுவாங்க. கேள்வி என்ன கேட்கணும்னு நினச்சிட்டு போகிறேன்னா அதுக்கு பதில், அதுக்கு சாப்பிடல இங்கே வந்து சாப்பிட்டீங்களா அப்படிம்பாரு. நான் சாப்பிடாமல் போயிருப்பேன், சாப்பிட்டீங்களான்னு கேட்பார். ஆனால் நாங்கள் போயிட்டு சாப்பிட எப்படி சொல்கிறது? அது அட்வான்ஸாக அவரே சொல்லிடுவார். ஆனால் சாப்பிட போகிற அன்றைக்கெலாம் கேட்க மாட்டார். என்றைக்கு நான் சாப்பிடாமல் போகிறேன்னா அன்றைக்கி நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படிம்பார். அப்போ என்ன என்ன மனசில் நினைக்கிறேன்னா அது அந்த கேள்வி அவர் பதில் சொல்லுவார். இப்போ கடை வைக்கணும், கடை பிஸ்னஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அது அட்வான்ஸாக, சரி நீங்கள் உங்கள் கடை வைக்க போகிறீங்க அது டெவலப் ஆகிடும் அப்படின்னு சொல்லிடுவார். எது நான் நினைக்கிறேன்னா, நான் நினச்சி நாளை காலையில் கொஸ்டின் கேட்குறேன்னா அதுக்கு ஆன்சர் அவரே சொல்லிடுவார். சரி, ஃபேமிலியில் ப்ராப்ளம் இது கேட்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தா அதுக்கு போய் சொல்லிடுறேன். எல்லாத்தும் கஷ்டம் தான் இருக்கும், அந்த கஷ்டம் சரியாக போயிடும் அப்படின்னு அட்வான்ஸாக சொல்லிடுவார். நாங்கள் எது இந்த கொஸ்டின் கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு கேப் விடாமல் இத்தனை வருஷமாக வந்துட்டுருக்கோம். சரிங்க. இப்போ வந்து 35 வருடத்துக்கு முன்னாடியிலேருந்து வந்திருந்தப்பன்னா அப்போ வந்து நிறைய ஆசான் வந்து சொற்பொழிவுகள்லாம் நடத்தி. ஆமாம், மாலை நேரத்தில் இந்த கீழே எல்லாம் புல்வெளியாக இருக்கும். நண்பர்லாம் ஒரு 15-20 பேர் தான் இருப்பாங்க. ஸோ ஓப்பனாக ஹாலில் வெயிட்டு புல்வெளியில் உட்காந்து பேசுவாங்க. அப்போ இங்கே இருக்கவங்க நண்பர்லாம் கேள்வி கேட்பாங்க, அதுக்கு ஆசான் பதில் சொல்லுவார். நான் சின்ன பிள்ளைய அப்போ அந்தளவுக்கு அது ஈடுபாடு இருக்க தெரியாது. ஆன்மீகம்னா என்ன, ஆன்மீகத்தை பற்றி தெரியாது இல்லை. அப்பா கொண்டாந்து ட்ராப் பண்ணுறதுக்காக வருவேன். சைக்கிளில் வருவோம். அப்போ இந்த இடம்லாம் வெறும் காலில் நெரிஞ்சு முள்ளாக குத்தும். அப்போ வந்து அப்போ நினச்சிங்களா அந்த இடம் வந்து இவ்வளோ பெரிய இடமா மாறும் அப்படின்னு நினச்சிங்களா? இல்லை, அவர் சொன்னாங்க சாத்தா ஆசான் சொல்லியிருக்காங்க. பெரிய பெரிய கட்டடமாக வரும், இங்கே பல கோடி பேருக்கு அன்னதானம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ அது இப்படி சொல்கிறாங்க அப்படி எனக்கே அது நம்ப முடியல. இப்போ இப்படி இருக்க இடம் அந்த அந்த மாதிரி மாறுமா அப்படின்னு ஒரு கேள்விக்கு நம்ம. ஆமாம்மா, பல பில்டிங் வரணும்னு எனக்கு கஷ்டம் இல்லை. இன்றைக்கி செங்கல் மணல் கிடைக்காத காலத்தில் சின்ன ஓலக்குடிசையில் இருக்கப்போ அது சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லை. சரிங்க. இப்போ வந்து எப்படி பின்னாடி நடக்க போகிறது ஆசான் இப்பயே சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்களா? இல்லை, அது நம்ம குழந்தைய இருக்கோம்ல, இந்த கல்வி அறிவு இருக்கிறதுல வளர்ந்து இப்போ அதுக்கு கிடைக்கும். அன்றைக்கி சின்ன குழந்தை 10th படிச்சிருந்தப்போ 84-85 சொல்கிறேன் நான் சின்ன குழந்தையா இருக்கும். இப்போ அதுக்கு விடை கிடைக்கல. அன்றைக்கி செஞ்ச இது வந்து பவர்ஃபுல் இருக்குது அப்படிங்கிறது அன்னைக்கு சொல்கிறாங்க, விளையாட்டுத்தனமாக சொல்கிறாங்க அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருந்தோம். நம்மளும் விளையாட்டுத்தனமாக பிற 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 பில்டிங் நடக்கும் அப்படின்னு கற்பனையில் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி அது நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குல்ல. சரிங்க ஐயா. வேறு எதுவும் உங்களுக்கு நான் அப்போ நடந்த நிகழ்வுகள் எதுவும் எங்கள் கூட ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணுங்கள் ஐயா. இல்லை, இங்கே தான் எல்லா விஷயமும் இங்கே தான் நினச்சி கல்யாணம் முதற்கொண்டு இங்கே எல்லா இதுவும் இருக்குது. என்னுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் அவர் கலந்து தான் நான் எதாக இருந்தாலும் செய்கிறது. அதனால் இது செய்யணும் அதை செய்யணும் இல்லாமல் கவனமாக அந்த மனம் அந்த செம்மைப்படுறதுக்காக வந்துட்ருக்கோம். நான் சொல்கிற இது வந்து அன்னதானம் செஞ்சிங்கன்னா இதாக இருக்கும். என்னுடைய பர்த்டே பிறந்த நாளைக்கு திருமண நாளைக்கு குழந்தைங்களுக்கும் நான் அன்னதானமும் இந்த துணி வேஷ்டி இந்த காவி வேஷ்டி எல்லாம் இலைகளுக்கெல்லாம் கொடுத்து அதை பண்ணிக்கிட்டுருக்கேன், தொடர்ந்து செஞ்சிகிட்ருக்கோம். அன்னதானம் பண்ணாத நாளே கிடையாது. டெய்லி அன்னதானம் பண்ணி இங்கே ஐயா பார்க்குற அன்றைக்கு மட்டும் ஓய்வு, மற்ற நாளெலாம் அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்கோம். யாருக்காவது அட்லீஸ்ட் ஒரு நாள் ஒரு பத்தருக்காக கொடுத்து தான் போவேன் நான். என்னுடைய பணி செய்யணும்னா அன்னதானம் பண்ணி தான் பையன் செய்கிறது தோங்கிறது. ரொம்ப அற்புதமான விஷயம் ஐயா. எவ்வளோ நாளாக சைவத்தை மேற்கொண்டுட்டு வரீங்க ஐயா? நான் குழந்தையிலேருந்து அதான் 84 வயசுலேருந்தே சாப்பிட்றது இல்லைங்களா? 84 முன்னாடி சாப்பிட்டோம். இங்கே வந்ததுக்கு 84 அப்புறம் நாங்கள் சாப்பிடலாம். சரிங்க, எதனால் சாப்பிட வேணாம்னு சொல்கிறாங்கங்கிறது தெரியுங்களா ஐயா? இல்லை, அது அந்த திருக்குறளில் சொல்லணும், பிறவி உயிரை வந்து கொண்டு தன் உயிரை வளர்க்கக்கூடாது. வேறு எதுவும் சொல்லணும்னா சொல்லுங்கள் ஐயா. இப்போ இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு வேறு எதுவும் சொல்லணும்னா சொல்லுங்கள். மனித ஜீவராசி பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் குறைகள் இருக்க தான் செய்யும். அந்த குறைகளை வந்து நம்ம நிவர்த்தி பண்ணுறதுக்கு கண்ட கண்ட இடங்கள் தேடி அலையாமல் கோயில் குளம் தேடியாலாமல் ஒரு ஆசானை பிடிச்சிட்டோம்னா அவங்க வழிகாட்டுறது வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுடைய எதிர்காலம் வந்து நல்லா இங்கே அங்கே போனால் நல்லாயிருக்கும், அந்த கோயிலுக்கு போனால் நல்லாயிருக்கும், அந்த கோயிலுக்கு போனோம்னா கோயில்கள் இல்லாமல் ஒரு ஆசான் மனித உருவத்தில் மாணிக்க வாசன் மாதிரி உட்காந்துருக்காருல, அவரை கண்டாலும் நம்ம எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதனால் திருவாசத்து உருவாதன் மாதிரி மாணிக்க வாசாரே உள்ளுக்கு இருக்காரு, அவரை பார்த்தாலே எல்லா குறையும் நமக்கு நிவர்த்தியாகும். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. இது வரைக்கும் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக அனுபவத்தை சொன்னதுக்கு அரங்கர் டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி ஐயா.